உலக மனநல தினத்தை முன்னிட்டு ஸ்னேகா மனநல மையம் சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி பாளையங்கோட்டை வாவுசி மைதானம் முன்பு துவங்கியது. ஸ்னேகா மனநல மைய உதவி மருத்துவர் அஸ்வத் பாபு வரவேற்புரை ஆற்றினார். இந்திய மருத்துவ சங்க துணைத் தலைவர் அபுபக்கர், செயலாளர் முகமது இப்ராஹிம், நிதி செயலாளர் பிரபுராஜ், பாளை ரோட்டரி கழக செயலாளர் விஜயகுமார், லயன்ஸ் சங்க தலைவர் ஜானகிராம் அந்தோணி, அன்னை தெரசா அறக்கட்டளை நிறுவனர் மகேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஸ்னேகா மனநல மைய இயக்குனர் டாக்டர் பன்னீர்செல்வம் மனநலம் குறித்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஸ்னேகா மனநல மைய ஆலோசகர் அருண் செல்வராஜ் நன்றி கூறினார். மனநோய் போன்றவற்றால் ஏற்படுவதில்லை. மனநோய் பற்றிய களங்கம் தவிர்ப்போம். மனநோய் மருத்துவத்தால் குணப்படுத்துவதே. மனநலம் பேணுவோம், உடல்நலம் காப்போம். எல்லோருக்கும் மனநல சிகிச்சை பெற உதவிடுவோம். இன்று வந்து அக்டோபர் 10. இந்த அக்டோபர் 10 உலக மனநல தினம். இந்த உலக மனநல தினத்திலே வந்து மனநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு இந்த பேரணி வந்து நடைபெற்றது. இந்த பேரணியில் வந்து தமிழ்நாடு மருத்துவ மனநல மருத்துவ சங்கம், அது மாதிரி இந்திய மருத்துவ சங்கம், திருநெல்வேலி கிளை, ரோட்டரி கிளப்பா பாளையங்கோட்டை, சினேகா மனநல மருத்துவம், இவங்கெல்லாம் இணைந்து வந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை வந்து நடத்துகிறோம். ஸோ இந்த பேரணியை நடத்துகிற முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உண்டு பண்ணதும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் வந்து நம்ம சயின்டிஃபிக் அட்வான்சஸ் படி நம்ம இவ்வளோ ரீசெண்ட் ரிசர்ச், இந்தியாவில் நடந்த ரிசர்ச் வந்து ரீசெண்டாக நடந்தது. அதாவது நேஷனல் மென்டல் ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தினால் நடத்தப்பட்டது. அந்த அரசாங்கம் நடத்தப்பட்டதில் வந்து 180 மில்லியன், அதாவது 15 கோடி மக்கள் மனநோயெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதில் வந்து ட்ரீட்மெண்ட் கேப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மனநல பாதிக்கப்பட்டவங்களும் எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 70%-80% மக்கள் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டது இல்லை அப்படிங்கிறதான் அது சயின்டிஃபிக்குடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இவங்களில் அந்த 20-30% மக்கள் தான் எடுக்கிறாங்க, 70-80% எடுக்கிறதில்ல. இவங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ண என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது ஸ்டிக்மா, மக்கள் வந்து மனநோய் பற்றினே அவங்களோட வந்து ஸ்டிக்மா போனோம் அப்படிங்கிற ஒரு கூச்ச சுபாவம் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்களோட அவைலபிலிட்டி ஆஃப் இது, இப்போ பெரிஃபரியெலாம் மனநல மருத்துவர்கள்லாம் சிட்டியில் இருக்காங்க, பெரிஃபரியில் உள்ளவங்களுக்கெல்லாம் கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்குலாம் இந்த சேவைகள் கிடைக்கிறதில்ல. இதுதான் நாங்கள் வந்து இந்த ஆராய்ச்சியும் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த சூசைட் தற்கொலை எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு, அதாவது நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இதுவும் ஒரு இந்திய அரசாங்கத்துடைய ஸ்டடி தான். 2022 போன வருஷம் செப்டம்பர் மாதம் இதை பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2019 சூசைட் ரேட் வந்து 9.2, 2020 பார்த்தீங்கன்னா அது 10.8, 2021 பார்த்தீங்கன்னா அது 11.4, 2022 பார்த்தீங்கன்னா அது 12.6 இருக்குது. அதாவது வந்து சூசைட் ரேட் வந்து அதிகமாகிட்டது இந்த கொரோனாவுக்கு அப்புறம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உலக அளவில் சூசைட் பண்ணுற ரேட் வந்து வெறும் 9% தான். இந்தியாவில் வந்து 12% அந்த கொரோனாவுக்கு அப்புறம் அதை கூட்டிகிட்டு, இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இளைஞர்கள் மத்தியில் வந்து அதிகமாக சூசைடு வந்து இருக்குது. அதான் இளைஞர்கள் அப்படின்னா 21 வயசு கீழே உள்ளவங்களுக்கு இந்த சூசைடுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது. ஒரு காலத்தில் இளைஞர்கள் வந்து அதிகமாக இறக்கிறதுக்கு காரணம் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லாம். அப்போ கடந்த 2 வருஷமாக இளைஞர் அதிகமாக இறக்கிறதுக்கு காரணம் வந்து சூசைட் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து மனநல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இவங்களுக்கு வந்து மனநல மனரீதியான பிரச்சனைகள்லாம் தான் நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க. இதை தடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மனநல கல்வி, அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, இவங்களுக்கு வந்து அரசும் நம்ம எங்களை மாதிரி மனநல மருத்துவ சங்கமும் இணைந்து இவங்களுடைய இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு, அவங்கள வந்து இதிலேருந்து தடுக்கிறதுக்கு உள்ள எல்லா முயற்சிகளும் நாங்களும் எடுக்கிறோம், எதுவும் பண்ணுவோம் நாங்கள்.